ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 4 விளாக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சவுத் ஸ்ரீடி சாய்பாபா டெம்பிள், அப்படியே பிரம்மா டெம்பிளுக்கு போயிட்டு திருச்சி வைரமாளிகையில் நல்லா சாப்பிட்டு கேஃப் உடுப்பி ஹோட்டலில் லஞ்சை முடிக்கலாம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீடி சாய்பாபா கோயில். இது சமயபுரத்துலேருந்து ரொம்ப கிட்ட இருக்குது. மெயின் சாய்பாபா கோயில் அதோட ரெப்ளிகேஷன் மாதிரியே வந்து இங்கே சவுத் ஸ்ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சமயபுரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா சவுத் ஸ்ரீஅடி, அதாவது ஸ்ரீஅடி நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஸ்ரீடி சாய்பாபா கோயில். அதோட ரெப்ளிகேஷனாக வந்து இங்கே ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இங்கே கட்டியிருக்காங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு சாய்பாபா கோயில் இருந்துருக்கு. அதோட ரெப்ளிகேஷனாக ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஒரு பிரம்மாண்டமாக அதோட ரெப்ளிகேஷன், அதாவது ஸ்ரீஅடி மெயின் ஸ்ரீஅடியில் இருக்கிற அதேமாரி வந்து ஒரு சாய்பாபா கோயில். இது பேர் பார்த்திங்கன்னா சவுத் ஸ்ரீஅடினே சொல்கிறாங்க. அது வந்து இப்போ வியூஸில் பார்ப்பீங்க. இந்த கோயில் கட்டியிருக்க விதம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒரு செம பீஸ்ஃபுல்லான பிளேஸு. மெயின் ஸ்ட்ரீடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா ஒரு ரெப்ளிகேஷன் நீங்கள் பார்க்குற மாதிரியே இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ்னு சொல்லலாம். உள்ளே நீங்கள் போனாலே தெரியும், நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகுது. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜன வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க இது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் போடுறேன், நீங்கள் வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என் ஃப்ரெண்டு திடீர்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து சரி போய் செக் பண்ணி பார்க்கலாமே எப்படி தான் இருக்குதுன்னு போய் பார்த்தோம். இட் வாஸ் ஓவரால் குட், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து திருச்சி. திருச்சி சைடு நீங்கள் போனீங்கனாலே கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அது என்ன கோயில்னா பிரம்மா கோயில். இது பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து ஒரே ஒரு பிரம்மா கோயில் தான் இருக்கான், அது இங்கே தான் இருக்கான். இந்த பிரம்மா கோயில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபேமஸ் ஆச்சு. லைக் வந்து இங்கே வந்து அவனோட பிரார்த்தனைகள்லாம் நிறைய நிறைவேறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள். நியர் பிரம்மா கோயில். பிரம்மா கோயில் எங்கே இருக்குன்னா திருச்சியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கோயிலில் என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மர், அதாவது ஒரே ஒரு பிரம்மர் கோயில் தான் இருக்குது இந்த உலகத்திலே. அந்த ஒரு கோயில் எங்கே இருக்குன்னா அது வந்து இங்கே தான் இருக்குது, திருச்சிக்கிட்ட. பிரம்மாக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோயில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த நியூலி மேரிட் கப்புள்ஸு, அப்புறம் வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே வருவாங்க. வந்து அவங்களோட பிரார்த்தனைகள்லாம் வேண்டிப்பாங்க. அது ஒரு நம்பிக்கையாக இருக்குது, எது வேணாலும் நடக்கும்ன்ற மாதிரி. நிறைய டைமில் வந்து இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க கோவிட் பிறகு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வாங்க. நாங்கள் அப்படியே அந்த சைட்லேருந்து போகும்போது இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்தோம். பிஸ்னஸ் என்ன வியாபாரம் இங்கே? பிஸ்னஸ் வந்து இங்கே வந்து விவசாயம் தான் சார் ஜாஸ்தி. விவசாயம், ரைஸ் மில்லு, ஆயில் மில்லு, மழை தானியம் பண்ணுவாங்க, மாட்டு வியாபாரம், ஆட்டு வியாபாரம் எல்லாமே உண்டு. ஓகே, எல்லா பிஸ்னஸும் உண்டு. ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தான் சார் ஆச்சு. ஆனால் ரொம்ப வருஷமாக இருந்தது பிரம்மா கோயில் தானே. அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தான். இதுக்கு முன்னாடி இருக்கிற இடமே தெரியாது. கரெக்டு, நாங்களும் போகும்போது அடிக்கடி போகிறதுக்கு பயப்படுவாங்க. இது தமிழ்நாட்டிலே ஒரே பிரம்மா கோயிலில்? சூப்பர்ண்ணா. திருச்சியில ஃபேமஸ் ஹோட்டல்னு நீங்க யார்கிட்ட கேட்டாலும் சொல்ற ஒரே இடம் பாத்தீங்கன்னா வைர மாளிகைன்னு ஒரு ஹோட்டல். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் த திங் இஸ் அங்க டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும். அங்க மெயினா யூனிக்கான விஷயம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழி பிரியாணின்றாங்க. இந்த கோவிட் டைம்ல உள்ள பாத்தீங்கன்னா ஜே ஜேன்னு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு மெயினாக அங்கே பிடிச்சது என்னென்னா அந்த மைனஸ் டேஸ்ட் வந்து சமயோனிக்காக இருந்துச்சு.
வந்து இந்த ஹோட்டலில் வந்து நாட்டு கோழி பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து சிக்கன் வந்து ஒரு கிரேவி மேலே ஆர்டர் பண்ணோம், மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம். வைரமாளிகை ஸ்பெஷல் கிரில் சிக்கன், இதில் என்னென்னா மேலே நல்லா பெப்பர்லாம் தூவி வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்ட்டு கொஞ்சம் யூனிக்னு சொல்ல முடியாது, பட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதில் மெயின் திங்காக இந்த மயனஸ் தான், அவ்வளோ திக்காக ரிச்சாக இஞ்சிலாம் போட்டு தாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து சென்னைக்கு திரும்பி போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, திருச்சி சென்னை ரோட்டுக்கு நடுவில் ஒரு வெஜ்ஜு மீல் சாப்பிட்லான்னும் போது கேஃப் உடுப்பி ருச்சின்னு ஒரு ஹோட்டல். அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம யூனிக்கான நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜ் மீல்ஸ் நீங்கள் சாப்பிட்லாம். அங்கே ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம், அப்புறம் வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்மிலாபாத் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ரிச்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீல்ஸில் கூட அந்த பொடி சாதம் போட்டு சாப்பிட்டோம், வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வி ஆர் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு. இதோட வந்து எங்கள் பயணம், இந்த மூணு நாள் பயணம் முடிவடைகிறது. சென்னை குரோம்பேட்டுக்கு வந்து சல்லுன்னு வந்தோம். வந்த பிறகு ஒரு டீ குடிச்சிட்டு, ஆப்பா இந்த ட்ரிப்பு ஒரேடியாக ஓவர் ஆச்சு, ஓரளவு முடிச்சிட்டோன்ற மாதிரி ஒரு குட் ஃபீலிங்கோடு நாங்கள் வந்து வீட்டுக்கு போனோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோவிட்க்கு அப்புறம் வந்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரோம். யா வி ஃபாலோட் ஆல் த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், மாஸ்க்கெல்லாம் எல்லா இடத்துல போட்டுட்டு தான் இருந்தோம். ஒரு இடத்துல போடலன்னு ஃபைன் வேறு கட்டணும். நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் சேஃபாக மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், முக்கியமானதுக்கு மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in another video. Cheese.